கிராமத்துல இருந்து வந்தவன் நகரத்துல போயிட்டு கிராமத்தை மறக்கணும்னு நினைக்கிறான். எக்ஸாக்டா இருந்து இந்த பொண்ணு வளர்ந்தா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரோட முகசாயில் அவ்வளவு ஒத்து போச்சு. 50 வயசுலாம் சினிமாவுக்கு வந்தாரு, ஆனா அதுக்கு முன்னாடியே 30 வருஷமா அவர் நடிப்பு அவர் ரத்தத்துல இருந்துச்சு. நிலைத்தமிழ் சொல்லிட்டு சினிமாவுக்காக ஒரு நிலைத்தமிழ் பண்ணிட்டு இருக்காங்க, அது ரொம்ப எரிச்சலா இருக்கும். இந்த வாய்ஸ் கண்டுபிடிச்சோம் நம்ம, அந்த பொண்ணை பேச வச்சா அது மலையாள பொண்ணு, கேரளா, நார்த் இந்தியன் பொண்ணு தெரிஞ்சிடும். ஆடியன்ஸ் இந்த இடத்துல கை தட்டுவான், இந்த இடத்துல சிரிப்பான்னு நினைச்சிட்டு எழுத முடியும்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியும். வணக்கம், நான் இயக்குனர் செல்வகண்ணன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டாக்ஸ் ஆஃப் சினிமா. நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக உங்கள் படம் நெடுநாள் வாடகை, அது வந்து 10 பாட்டு நூல்கள் வந்து தலைவனை பிரிந்து வாடகை காலத்தில் நெடுநாட்கள் வாடும் தலைவியை பற்றிய நூல். அது படம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இவ்வளோ ஆப்டாக இருக்கே டைட்டில் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க? அதான் இது என்னுடைய கதையும் அந்த நெடுநாள் வாடகை பாடலும் டீல் பண்ணுற விஷயம் கிட்டத்தட்ட ஒன்று. அதுலேயும் எப்படி ஒரு பிரிவு துயரத்தை பற்றி பேசுகிறோமோ இந்த கதையும் அது அந்த ஒரு அது மாதிரி ஒரு பிரிவு துயரத்தை பேசுகிறதுனால அந்த தலைப்பே சரியாக இருக்கும்னு சொல்லி வச்சோம். நிறைய இது சார்ந்து நான் சொன்ன என்னுடைய கதை சார்ந்து டைட்டில் நிறைய தேடும்போது நிறைய புத்தகங்கள் இதெல்லாம் தலைப்பு நண்பர்கிட்ட சொல்லி சும்மா என்னோட பெயின் ஆஃப் செப்பரேஷன் தான், அதாவது பிரிவு துயரம் தான் என்னுடைய கதையோட அடிப்படை. அந்த வார்த்தையை கூகுள் அடித்து கூட சில புத்தகம் தேடி பார்த்தோம். அது அப்படி தேடிட்டு இருக்க சமயத்தில் நம்ம சங்க இலக்கியத்தில் ஒரு புத்தகத்தை பரட்டும் போது அந்த வார்த்தை எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நல்லாயிருக்கு, இது சரியாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது அடர்த்தியான தலைப்பு அது, ஆனால் புரிஞ்சுப்பாங்க. இது படம் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டைட்டில் ரீச் ஆகும் சரி. அப்போ தான் ஆரம்பத்தில் கேட்கும்போது ஏதோ கடினமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் இந்த கதைக்கு இதுக்கு மேலே தலைப்பு வைக்க முடியாதுன்னு புரிஞ்சுப்பாங்க. அது இன்னைக்கு நிஜமாக இருக்கு. ஆமாம் சார், கரெக்டாக. அது வந்து ரொம்பவே ஆப்டாக இருந்தது. காதலுங்கிற விஷயம் வந்து இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகிடுச்சோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தமிழ் கலாச்சாரத்தை ஒட்டி அந்த உண்மையான காதல் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை வந்து ரொம்ப ஆறுதலாக கொடுத்துருந்தீங்க. ஸோ ஆதல் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு நம்பிக்கை வேணும். ஸோ இந்த கதைக்களத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு படமாக சூஸ் பண்ணி பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? கதைக்களம் வந்து என்ன எங்கள் ஊர் களம் தான் அது. இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அது திருநெல்வேலி பேக்ட்ராப்பில் அந்த நெல்லை வட்டார வழக்கில் அவங்க வட்டார வாழியில் சொல்லியிருக்கேன். நான் பிறந்து வளர்ந்த பூமி, நான் பிறந்து வளர்ந்த மண் அது. நமக்கு முதல் படம் பண்ணும்போது நமக்கு தெரியாத புரியாத ஒரு கதை பின்னணி எடுத்துக்கிட்டு அதை பற்றி தேடி பிடிச்சி ரிசர்ச் பண்ணி அது சரியாக பண்ண முடியும் இல்லைன்னு சொல்ல, அதுக்கான உழைப்பு, அதுக்கான நேரம் அதெல்லாம் நிறைய இருக்கும். அதை விட ரொம்ப சுலபம் என்னென்னா நமக்கு தெரிஞ்ச வீடு நம்ம தெரு, நம்ம வீடு நம்ம குடும்பம், இது வந்து இயல்பாக இருக்கும். நமக்கு எல்லாமே தெரியும், யார் யார் எப்படி பிஹேவ் பண்ணுவா, எந்த ஆள் எப்படி இருப்பாங்கன்ட்டு. அதனால் நமக்கு தெரிஞ்ச கதையை ஒரு கதையை உருவாக்கும் போது கொஞ்சம் வேலை சுலபமாக இருக்கும். அதனால் என்னுடைய அந்த கதையை நான் சூஸ் பண்ணேன். பூர் ராமு சார் அவரோட கேரக்டர் வந்து ரொம்பவே பேசப்பட போகிற கேரக்டர், எங்களுக்கு பார்க்கும்போதும் அப்படி தான் இருந்தது. அவர் தான் உங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக அவர் எப்படி காஸ்ட் பண்ணுறீங்க? நிச்சயமாக அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், வேறு சாய்ஸே இல்லை. நான் இந்த படத்தை வேற ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனத்தை சொல்லி அவங்க அந்த கம்பெனி இந்த படத்தை ஓகே பண்ணி அவங்க ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி பெரிய இதை விட பெரிய நடிகர்கள் உள்ளே கொண்டு வந்துருப்பாங்க. இருக்காங்க, தமிழில் நடிகர்கள் இல்லைன்னு சொல்லலை, நல்லா நடிச்சிருக்கு, இதை நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க, திறமைசாலிகள் இருக்காங்க. பட் எனக்கு என்னையா இப்போ இன்றைக்குமே திருப்பி படம் வெற்றி அடைஞ்சிருச்சு, இப்போ வந்து திருப்பி இதே படிச்சு நிறைய பெரிய படிச்சு தரேன், இதே கதையை திருப்பி எடுத்தினா கூட நான் ராம் சார் தான் சூஸ் பண்ணுவேன். என்ன காரணம்னா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த இந்த கதை சினிமாவாக இருக்காது. இந்த படம் உண்மைக்கு எவ்வளோ பக்கத்தில், வாழ்வியலை அவ்வளோ நிஜமாக நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதையாக பண்ணியிருப்போம். அவர் அந்த கதையில் வர்ற கேரக்டர் நடிகராக இல்லாமல் நம்ம தாத்தாவாகவே தெரியணுங்கிறது முக்கியம். முதல்ல ஏற்கனவே நடித்த நடிகர்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல், அவங்களுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு கரிஷ்மா உருவாக்கி வச்சுருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சுருப்பாங்க. இப்போ ரஜினி சார் இருக்கார் அப்படின்னா அவர் அந்த ஸ்டைலை கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அவர் அந்த ஒரு அடையாளத்தை, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஒவ்வொரு நடிகனும் உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுதான் அவங்கள சர்வே பண்ண வைக்கிது, அதுதான் அவங்கள அடையாளப்படுத்துது, அதுதான் அவங்க வியாபாரத்துக்கு முன்னிறுத்துது. அது நான் சொல்கிறது பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, ஒரு நடுத்தர ஒரு குடச்சித்திர பாத்திரத்தில் நடிக்கிற நடிகராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தனி பாவனையை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படி உருவாக்கி வைக்கும்போது நான் ஒரு கதை பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசாக வாங்க அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ சாத்தியம்னு தெரியலை. ஒன்று நிறைய அது வரும், அந்த பிரச்சனைகள் வரும். அப்படி எனக்கு என்ன தேவைப்படுச்சுன்னா ஒரு நடிகனாக இல்லாமல் ஒரு ஊரில் இருக்கிற ஒரு மனிதனாக, சராசரி மனுஷனாக, ஒரு விவசாயியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வேணும். ராமு அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர், ஆக்சுவலி தோழர். ஏன்னா அவர் இன்னமுமே வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு, ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய நடிகர், பெரிய பெரிய நடிகர் இல்லைன்னா கூட பேரை சொன்னால் தெரிகிற அளவுக்கு எங்கேயாவது பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட படங்கள் பண்ணியிருந்தா கூட வலுவான கதாபாத்திரங்கள், நல்ல நடிப்பை வளர்க்கக்கூடிய ஒரு நடிகர். ஆனாலும் இன்றைக்கும் சினிமாவில் இருந்தாலும் சினிமா வாடையே இல்லாமல் சராசரி மனுஷனாக வாழக்கூடிய ஒரு மனுஷன் இயல்பு வாழ்க்கையிலுமே அவர். அவரை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவர் பெரிய நோக்கங்கள் வந்துட்டு நிறைய சம்பளம் பேசிக்கிட்டு கால்சீட் பேசிக்கிட்டு அப்படி பேசுகிற ஆளே கிடையாது.
யாராவது வந்து நடிச்சு கொடுங்க சார் இந்த மாதிரி படம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க நடிச்சு கொடுங்கன்னு கேட்டா என்னைக்கு அப்படின்னு கேட்டு அன்னைக்கு இருந்து ஃப்ரீயா இருந்தாலும் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். பண்ணிட்டு அவன் கொடுக்குற காசை வாங்கிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஆள் தான் அவருக்கு அவருடைய தேவை சார்ந்துதான் அந்த தொழில் வருமானம் தேவைப்படுது. எனக்கு சேர்த்து வச்சு நான் பண்ண போறதில்லைங்கிற மென்டாலிட்டியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. நிஜ வாழ்க்கையில் அப்படி ஆள் நானே கண் கூட பார்த்தேன். நான் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரை தெரியாது எனக்கு, ஆனால் பண்ணும்போது நான் கவனிச்சிட்டேன். என்னுடைய படத்துலையும் நான் போய் பேசும்போது கதையை சொன்னார், அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்து, ஆனால் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. என்னங்க நீங்கள் கதை சொல்கிறீங்க, நான் ஒரு துணை நடிகராக நடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு நடிகர், ஒரு முக்கியமான துணை கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்கிறேன், நீங்கள் என்னை கதாநாயகன் வச்சு கதை சொல்லியிருக்கீங்க, நீங்கள் 50-60 சீனில் 55 சீனில் நான் இருக்கிறேன், பக்கம் பக்கமாக டைலாக் கொடுத்துருக்கீங்க, எனக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் அது பிரச்சனை இல்லை சார், உங்கள் நீங்கள் சரியாக இருப்பீங்க, அதை நீங்கள் நடிப்பனாங்கிறதுல அவருக்கு சந்தேகம் கிடையாது, அவர் நிறைய நடிச்சார், எனக்கும் சந்தேகம் கிடையாது. ஒரு முழு கதையும் அவர் மேலே தூக்கி வைக்கல, கொஞ்சம் தயக்கம் அவருக்கு இருந்துச்சு. பட் நான் எனக்கு அவருடைய உருவமே பாதி வேலையை சுலபமாக்கி விட்டுருச்சு. அவர் இருக்கிற அவரோட ஃபிசிக்கு, அவரோட அவர் சட்டையை கழட்டி அப்படி தொலைல துண்டு கட்டி வந்து நின்னார்னா ஒரு 50 வயலில் வேலை செஞ்ச ஒரு விவசாயி மாதிரி இருப்பார். அது அவருடைய இயல்பு. அந்த உருவமும் அவருடைய முகமும், மேக்கப் இல்லாத அவருடைய முகமும் அதுதான் அந்த கதைக்கு பொருந்துச்சு. இதை வந்து ஒரு நடிகனை வச்சு நீங்கள் மேக்கப் போட்டு உருவாக்க முடியாது. என்ன கேட்டால் கஷ்டம், சிரமம், சிரமம் அது. சினிமா பாரடைஸ் அப்படின்ற ஒரு படத்தோட அடாப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதே மாதிரி உங்க தாத்தாவோட கதை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எதோட தாக்கம் வந்து அதிகம்? இல்ல சில எங்க தாத்தா தான் வளர்த்தாரு. எங்க குடும்பத்துல நிறைய கதைகள்லாம் உண்டு. பட் நம்ம வாழ்க்கையில் நடந்தது, நமக்கு நடந்த சம்பவங்களை வந்து நம்ம சினிமாவா பெருசா யாருக்குமே நினைக்க மாட்டோம். நம்ம சாதாரணமா தான் நினைச்சிருப்போம். ஒன்றும் பெருசாக அதில் வந்து நமக்கு அதுலேருந்து கதை பண்ணணும், அதுலேருந்து கதை எழுதணும்னு கருத்து நோக்கம்லாம் நமக்கு வராது. ஏன்னா நமக்கு நடந்த சம்பவங்களை ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு போயிடும் அதை. ஆனால் அந்த படம் சினிமாவுக்கு வந்தப்போ நிறைய நல்ல படங்கள்லாம் பார்க்கணும், உலக சினிமா பார்க்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் பார்க்குற ஒரு சூழல் வரும்போது எனக்கு அது 1988 இத்தாலியில் வந்த படம். ரொம்ப இவர் யார், டொர்னட்டோரே வந்து ரொம்ப உலகின் ரொம்ப பிரசித்தி பெற்ற இயக்குனர், ரொம்ப ஒரு ஜாம்பவானர். அது வந்து அதேமாரி சினிமா பாரடைஸோ உலக சினிமாக்களில் ஒரு உலகின் தலை சிறந்த 10 படங்கள்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த படம் வந்துடும். எல்லா எந்த டாப் 10 லிஸ்ட் எடுத்தாலும் சினிமா பாரடைஸோ இருக்கும். அதனால் அந்த படங்கள்லாம் நம்ம பார்த்துடணும். அது எதுக்கு பார்க்குறோம், அதில் என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. எல்லோரும் சொல்லுவாங்க நம்ம சினிமாவில் வந்த சேர்ந்த புதுசில் நீ வந்து நல்ல டேரக்டர் ஆகணும்னா நல்ல படங்கள்லாம் பார்த்துடணும், உலக சினிமாலாம் பார்க்கணும். உலக சினிமா எது நல்ல படம் எது கெட்ட படம்னு நமக்கு தெரியாது. சரி, எல்லோரும் சொல்கிற ஒரு வரிசை இருக்கும், எல்லோரும் ஒரு 50 படத்தை சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு புரியாட்டி கூட பார்ப்போம். பார்க்கும்போது அது 88 எடுக்கப்பட்ட சினிமா, அது ஆஸ்கார் வாங்கின படம், அது பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஆஸ்கார் வாங்கினது. அந்த இயக்குனர் அவர் படத்தை அவர் அது கதை நடக்கிற காலகட்டமாக 1930 நடக்கிறத எழுதியிருப்பார். அவர் 1930-40 இத்தாலியில் சிசிலியோன்னு ஒரு கிராமத்தில் நடக்கிற கதையும் எங்கள் ஊரில் நான் பார்த்த எங்கள் குடும்பத்து கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது என் வாழ்க்கையை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அது கொஞ்சம் சில வித்தியாசங்கள் இருக்கும் நான் சொல்கிறது. அதுக்காக அந்த படத்தில் தாத்தாலாம் கிடையாது, அது ஒரு 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 தியேட்டர் ஆப்ரேட்டருக்கும் ஒரு சின்ன பையனுக்குமான ரிலேஷன்ஷிப் ஒன்று அதில் இருக்கும். அது ரிலேட்டிவாக இருக்காது, ஊரில் ஃப்ரெண்டாக இருப்பார் ஒரு ஆள். ஒரு வயதானவருக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, அந்த அவருடைய சப்போர்ட்டு, அதனால் அந்த பையன் வளர்றது, இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அது உறவினர் இல்லாத ஒரு நண்பர், எங்கள் வீட்டில் எங்கள் உறவினர் எங்கள் தாத்தா. இந்த கதை மற்றபடி கதையெல்லாம் ரொம்ப சிம்பிளராக இருந்துச்சு. என்னடா நம்ம லைஃபே பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு. அப்புறம் அந்த இந்த மாதிரி அப்புறம் வந்து சில உலக படங்கள் இந்த மாதிரி சில விவரம் புரிய ஆரம்பிக்கும் போது நல்ல விஷயங்கள், உலக சினிமாக்கள், நல்ல நல்ல கலை, நல்ல இலக்கியம்ங்கிறத நம்ம வந்து வெளியே தேடக்கூடாது, நம்மக்குள்ளே தேடணும். நம்மக்கிட்ட இருக்கிற வாழ்க்கையில் தான் நல்ல விஷயம், நல்ல கலை இருக்குங்கிறது கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூரிட்டி வரும் இல்லையா நமக்கு சினிமாவை பற்றி படிக்கும்போது. அப்போ வந்து அப்போது எனக்கு தோணுச்சு அந்த அதுவும் நம்ம அந்த படத்தை இப்போ நான் ரெண்டையும் போட்டிருப்பேன், ஆனால் ரெண்டு எதுன்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. ஆக்சுவலி நீ கேட்ட கேள்விக்கு எனக்கே பதில் தெரியாது. அந்த படத்துலேருந்து நான் அந்த வடிவத்தை எடுத்துக்கிட்டேன். நான் அது அந்த கதை எப்படி ஆரம்பிக்குது, நீங்கள் உங்களுக்கு இந்த படம் ஆரம்பித்ததும் முடியும், அதை இப்படி ஒரு சினிமாவை இப்படி வடிவைக்க முடியும், இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதுங்கிறது அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். மற்றபடி கதாபாத்திரங்கள், நிஜ கதாபாத்திரங்கள், இது ரெண்டுமே ஒரு மாதிரி பிளண்ட் ஆச்சு. அது ஒரு மேஜிக் அது. ஏன்னா நான் சொல்லணும் இல்லையா, அந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் படம் பார்த்தவங்க நிறைய பேர் என் வாழ்க்கையில் நடந்த மாதிரி பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நான் இதே சினிமா பாடேஸை பார்க்கும்போது உணர்ந்தேன். ஆமாம், ஹீரோ ஹீரோயினோட சின்ன வயசு காஸ்டிங், அது போக நிறைய சின்ன பசங்க எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த சின்ன பொண்ணு வந்து ஹீரோயின் மாதிரியே ரிசம்பிள் பண்ணாங்க. அவ்வளோ ஆப்டாக எப்படி சார்? இல்லை இல்லை, அது ஆக்சிடென்ட். ஆக்சுவலி அது நிறைய பேருக்கு தெரியாது. அது எங்கள் அண்ணன் பொண்ணு. ஆக்சுவலி அந்த பொண்ணு எங்கள் குடும்பத்தில் உள்ள பொண்ணு, எங்கள் அண்ணன் பொண்ணு. நான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கதையில் ஒரு சின்ன குழந்தைய போர்ஷன் இருக்குது, அது அது தெரியும். அதில் எழுதி வச்சாச்சு. அதை கொஞ்சம் நல்ல ஆட்களாக செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நிதானமாக நல்லா அழகாக எடுக்கணும். ஏன்னா அந்த ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அது. அதுவும் வைக்கம் பஷீருடைய மலையாளம், அவர் பாலியகால சகின்னு ஒரு நாவல் உண்டு, அந்த இதில் இந்த எபிசோடு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அந்த இன்ஸ்பிரேஷன்லாம் எழுதுனேன். அதனால்
அதை அதை கிட்டத்தட்ட அப்படியே பயன்படுத்தினேன். எனக்கு தேவைப்பட்டுச்சு, அது அவர் இதை பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் யாரும் சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அவர் பெரிய எழுத்தாளர், அது கிட்டத்தட்ட அதனால் அதுலேருந்து அந்த இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்துக்கிட்டேன் அந்த 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 சீக்வன்ஸை. அப்போது அது படிக்கும்போதுவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது அப்போ யாரும் சரியாக பண்ணணும், அது அந்த குறும்புத்தனமும் அந்த இன்னசென்ஸும் அதில் வரணும் அந்த குழந்தைகள்கிட்ட. அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சோம், என்னோடய உதவியாளர் பாஸ்கின்னு ஒரு உதவியாளர், அந்த பையன் அவன் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தான். ஒரு நல்ல ஒரு ஜோஷான ஒரு பையனை அவன் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டான். அந்த பையன் பண்ணிடுவான். அந்த ஹீரோயினை நடிக்கிறதுக்கு ஒரு ஆளாக தேடிக்கிட்டு இருக்கோம். அது ஷெடியூல் போயிட்டே இருக்குது, ஒரு ஏதாவது பிரேக்கில் அதை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கு அது வரைக்கும் நம்ம தேடிட்டே இருப்போம்னு சொல்லும்போது, நான் ஷூட்டிங் பார்க்குறதுக்கு எங்கள் அண்ணன் ஃபேமிலி வந்துருந்துச்சு. வரணும் எங்கள் அண்ணன் பொண்ணு ஹரிணி, அந்த பொண்ணு வந்து நல்லா பாட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கா. இப்போ சன் சிங்கரில் கூட ஃபைனல் வரைக்கும் வந்துச்சு. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நல்லா பாடக்கூடிய தரம் உள்ள பொண்ணு, அதனால் அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் அவருக்கு இருக்காது. நடிக்கிறதுக்காக வரல, ஷூட்டிங் எங்கள் நாங்கள் படப்பிடிப்பு நடந்துருக்கும் போது வேடிக்கை பார்க்குறதுக்காக நம்ம தம்பி படம் பண்ணுறான் வந்து பார்த்துட்டு போகணும், எல்லோரும் வருவாங்க. அப்படி வரும்போது வந்து உட்காரும்போது வந்தாங்க, பார்த்தாங்க, இருந்தாங்க. போகும்போது எல்லாருடைய ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, அப்போ அந்த கதாநாயகி கூட நின்று அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்து நான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிட்டு போயிட்டாங்க. போயிட்டு அவன் ஃபோன் பண்ணுவோம், ரெண்டு நாள் கழிச்சு இந்த ஃபோட்டோ எடுப்பிடான்னு சொல்லும்போது சரி நான் அனுப்பி விடுவோம் மறந்துட்டேன்னு சொல்லி மெயில் எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ பார்க்குறேன். அந்த பொண்ணும் ஹீரோயினும் உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, ரெண்டு பேரும் இப்படி மடியில் வச்சு உட்காந்து போட்டு இருந்துச்சு. ஜஸ்ட்டு அது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா நமக்கு பளிச்சுன்னு அடிச்சு, ரெண்டு பேரோட ஃபிசிக்கும் அப்படியே எக்ஸாக்டாக இருந்துச்சு. இந்த பொண்ணு வளர்ந்தா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரோட முகசாயலும் அவ்வளோ ஒத்து போச்சு. ஏன்னா அது அப்படியே இருக்கும், மூக்கு முத கொண்டு அப்படியே இருக்கும். அது எங்கே நடந்துச்சிடல. அப்புறம் எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, அந்த பொண்ணு இவ்வளோ நடிக்க வச்சிட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்காங்க ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் ஒரு பயம் இருந்துச்சு நடிக்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு சீன் உண்டு. குறிப்பாக ரொம்ப அந்த ட்ரெய்லரோடு வந்திருக்கும், கதறி அழுது நடிக்க வேண்டியிருக்கும். அதை எப்படி அது முன்ன பண்ண பரிச்சயம் இல்லை, பாடியிருக்கு, கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது, மற்றபடி நடிக்க டயலாக்லாம் பேசி நடிக்கணுங்கிறப்போ எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இதுக்குன்னு மெனக்கெட்டு வர வச்சு அந்த சீனை மட்டும் தனியாக கொடுத்து அஸ்டன்டேட்டர் கொடுத்து நீங்கள் நடிக்கதான்னு மட்டும் பாருங்கள், செக் பண்ணால் இருந்தால் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் அது ஒரே டேக்கில் அது ஒன்றும் பெரிய ஃபியர்லாம் ஒன்றும் இல்லாமல் ஈஸியாக பண்ணிட்டுருச்சு. எனக்கு ஆச்சு, நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம பெருசாக நினைக்க மாட்டோம் இல்லையா, அது நம்ம நாங்கள் ஊரெலாம் தேடிருக்கோம், எங்கள் வீட்டில் இருந்துருக்கோம். அதுக்கப்புறம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நடிக்க வச்சேன். கமிங் டு ஹீரோ ஹீரோயின் இளங்கோ அமுதா அப்படின்ற அந்த கேரக்டருக்கு வந்து ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக பொருந்தி இருந்தாங்க, அவங்கள எப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க? இல்லை இந்த கதையில் யார் யாரை நடிக்க வச்சுருந்தாலும் இந்த இடத்துக்கு பொருந்தி போயிருப்பாங்கிறது தான் எனக்கு என்னோட கருத்து. இவங்க தான் சரியாக இருந்திருப்பாங்க, இன்னொருத்தவங்க சரியாக இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு இந்த கதை எல்லா கதாபாத்திரங்களும் அப்படி தான் இருக்கும். குறிப்பாக இந்த கதாநாயகன் கதாநாயகி வந்து எனக்கு வந்து நடிகர் நடிகர்களாக தெரியக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அவங்க நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணாக தெரியணும், இந்த பையன் வந்து நம்ம வீட்டு பையனாக தெரியணும், இது வந்து ரொம்ப தெளிவாக இருந்தோம். அப்படி தேடும்போது அவங்களுக்கு குறைந்தபட்ச ஒரு திறமைன்னு ஒன்று இருக்குது. ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான பேசிக் ஸ்கில் இருந்தால் மற்ற விஷயத்த ஒரு இயக்குனர் அவங்கள வடிவமைச்சிக்க முடியும். அதுக்கு அவங்க தயாராக இருக்கணும். நம்ம இங்கே இப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க இமீடியட்டாக பண்ணக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். அதனால் ஒரு ரெண்டு பேருக்குமே இந்த கதையில் ஒரு ஒரு ஹீரோயின் சூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த படத்தில் முக்கியமான ஒரு சீன் உண்டு, அந்த சீனில் அந்த பொண்ணு எப்படி இருக்கும், அந்த சீன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது மைண்டில் இருக்குது. அந்த சீனை ஆடிஷன் பண்ணி பார்த்தேன் நான். அதே மாதிரி இந்த பையனுக்கும் அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது படத்தில். இந்த சீனை நடித்தா மற்ற சீனை நடிக்க வைக்கிறதா பெரிய சிரமம் இருக்காதுங்கிறது நமக்கு தெரியும். அந்த ரெண்டு சீனையும் வந்தவங்கட்டெல்லாம் ஆடிஷன் பண்ணி பார்த்தப்போ இவங்க ரெண்டு பேரும் அதை பண்ணிட்டாங்க. அதனால் அந்த அவங்கள சூஸ் பண்ணோம், மற்றது நல்லா பண்ணிட்டாங்க. ஓகே சார், இந்த படம் வந்து ரொம்பவே அற்புதமாக எடுக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு லவ் ஸ்டோரி. பட் நீங்கள் வந்து சினிமா பாரடைஸ் அப்படின்ற அந்த ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே புகுத்ததுனால டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் அப்படின்ட்டு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணி பண்ண விஷயம் தான் இதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை சினிமா பாரடைஸுங்கிறது அந்த அது 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 என்ன சொல்கிறது, அதுக்கு இன்ஸ்பிரேஷன் தான். இந்த படம் பார்த்ததுனால எனக்கு இந்த படம் ஒன்று தோணுச்சு, அவ்வளோதான். நான் அந்த படத்துலேருந்து சீனெல்லாம் எடுக்கலை, அப்படி இல்லை. அதுக்கு பேர் அந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் கூட கிடையாது. அது நான் ஏன் போட்டேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அப்படிங்கிறதுனால அதை போட்டேன். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிபியூட், அவ்வளோதான். மற்றபடி அந்த படத்துக்கும் இந்த படத்தையும் நீங்கள் இப்போ சீன் பை சீனாக கம்பேர் பண்ணி வச்சு பார்க்க முடியாது, அது வேறு கதை, இது வேறு விஷயம். அந்த எனக்கு ஒரு கதை இருந்திருக்கு, அது எனக்கே தெரியல, அதை கண்டுபிடிச்சி கொடுத்துச்சு அந்த படம். அதனால் அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனில் போட்டேன். மற்றபடி அதுக்கு இதுக்கும் சம்மந்தப்படுத்தி பார்த்தா நிறையா அது இருக்காது, அப்படி சம்மந்தமாக இருக்காது, க்ளோஸராக இருக்காது, வேறு வேறு வாழ்க்கையாக தான். இந்த படத்தில் வந்து அந்த தாத்தாக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்லேயே ஒரு பாட்டெல்லாம் வந்து வச்சுருக்கீங்க, இது வந்து ஆடியன்ஸ் மேலே இருந்த நம்பிக்கையா இல்லை உங்கள் மேலேயும் உங்கள் கதை மேலேயும்? இல்லை நான் நடி நம்ம தெரியல, எனக்கு அது பெரிய ஆட்கள் நிறைய பண்ணவங்கள்ட்ட தான் கேட்கணும். எனக்கு நான் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், எனக்கு இது அது போய் எனக்கு தெரியல. ஒரு படம் பார்க்குறவங்க இப்படி தான் பார்ப்பாங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு என்ன படம் நம்மளால் படம் எடுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல, அது பெரிய ஆட்கள் தான் சொல்லணும். அந்த பாயிண்டில் நம்ம படம் பண்ணோன்னா எந்த காட்சியுமே நம்மளால் வடிவமைக்க முடியாது, நம்மளால் ஓகே பண்ண முடியாது. நமக்கு என்ன பிடிக்குது, இது சரியா இல்லையா, அப்படி இந்த கதை ஒரு இந்த கதை ஒரு நியாயத்தை ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தை கேட்கும்,
அதுக்கான நியாயத்துக்கு ஒரு சீன் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம. அப்படி தான் நம்ம காட்சியை விடுவிக்க முடியும். தவிர ஆடியன்ஸ் இந்த இடத்துல கை தட்டுவான், இந்த இடத்துல சிரிப்பான்னு நினச்சிட்டு எழுத முடியும்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. அப்படி அப்படி செய்ய முடியும் அப்படின்னா ஒரு படத்தில் அதை செஞ்ச நடிகை இயக்குநர்கள் ரெண்டாவது படத்துலையும் அதை செய்யணும் இல்லையா? ஏன் ஒரு தடவை ஜெயிச்சவங்க ரெண்டாவது தடவை தோக்குறாங்க? அப்போ அதை யாரும் உத்தரவாதமாக சொல்ல முடியாது. அதனால் அந்த பாயிண்டில் பண்ணுறதுல எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, மேபி இன்னொரு தடவை பண்ணி பார்த்தா தான் தெரியும் எனக்கு. அது அது ஜெயிச்சவங்க சொல்லணும், ரெண்டு மூணு படம் பண்ணி ஜெயிச்சவங்க தான் அந்த கருத்துக்கு சொல்லணும். எனக்கு பதில் சொல்லுக்கு எனக்கு அது அது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து லவ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருந்தது. இது உங்கள் தாத்தாவோட கதை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ லவ் சீன்ஸ் எல்லாம் பேரனோட அப்படியா, அந்த மாதிரியான ஸ்டோரியா? இல்லை, நீங்கள் அந்த இந்த கிளிஷேஸை முடியும் குடும்பம் வரைக்கும் அவாய்ட் பண்ணணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அதில் அதை தாண்டியும் வந்து பொண்ணு கேரக்டர் கொஞ்சம் கிளிஷேவாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் துருக்குத்தனமாகவும் அப்புறம் வந்து ஒரு இதாகவும் இருக்கிற மாதிரி அது, பட் சுவாரஸ்யத்துக்காக அதை அப்படி பண்ண வேண்டிய இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த ஊருக்குள்ளேயே நடக்கிற மாதிரி அந்த இவங்க கேரக்டரைசேஷனை டிசைன் பண்ணதுனால அந்த ஊருக்குள்ளே நடக்கிற சம்பவமாக தான் நாங்கள் எடுத்தோம். வெளியே லவ் சீன் பண்ணுறதுக்காக ஒரு சீன் வெளியே நாங்கள் போகலை. ஒரு ஒரு ஊரில் ஒரு பொண்ணும் பையன் இருக்காங்கன்னா நாங்கள் இப்படி தான் சீனை யோசிப்போம். டிஸ்கஷனில் எந்தெந்த சம்பவத்தில் இவங்க ஒரு பொண்ணும் பையனும் சந்திச்சுக்கிறதுக்கு சூழல் இருக்குது ஊரில், கிராமத்தில், நகரங்களில் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. கிராமங்களில் வந்து நான் வந்து ஒரு ஒரு கிராமத்தில் அஞ்சு தெரு இருக்கும். அஞ்சு தெருவில் ஒரு ரெண்டாவது தெருவில் கீழே தெருவில் கீழே சவுத் சைடு இருக்கிற தெருவில் இருக்க ஒருத்தன் மத்தியானம் ஒரு மணிக்கு வடக்கு பக்கம் இருக்கிற தெருவில் போய் நின்னான்னா எதுக்கு அங்கே வந்தானு அவங்க எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க, இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான் அப்படின்ட்டு. அதனால் அங்கே யாருக்கும் தெரியாமல் ரகசியங்கிறது ஒன்றுமே கிடையாது. உதாரணம் அந்த தெருவில் இருக்கிற ஒரு பண்ணல பண்ணி நீங்கள் அங்கே போய் நின்றிங்கன்னா இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான்னு ரெண்டு சுற்றி பார்த்து எதாவது கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாரையும் கவனிச்சுட்டு இருப்பாங்க கிராமத்தில், நகரங்களில் அந்த பிரச்சனை கிடையாது. அதனால் அங்கே அங்கே காதல் வளர்றது ஆரம்பிக்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் பேசிக்கிறதுக்கான சூழல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா வருஷக்கணக்காக அஞ்சாறு வருஷம் லவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ரெண்டு மூணு தடவை கூட நேரில் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது ஒரு தடவை காதலை சொல்லலை, ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டா கூட ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட சந்தித்து பேசிக்க முடியாத சூழல் கிராமங்களில் இன்றைக்கும் இருக்குது. அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்தில் எந்தெந்த சூழலை சந்திச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, காலேஜ் ரெண்டு பேரும் படிக்கிறவங்களாக இருந்தாங்க, பஸ்ஸில் போவாங்க ஊர்லேருந்து காலேஜுக்கு இல்லை பள்ளிக்கூடத்துக்கோ ஸ்கூலுக்கு போகும்போது அந்த அந்த பஸ் ட்ராவலில் இவங்க சந்திக்க முடியும், பேசிக்க முடியும். ஒன்று அதுக்கடுத்து ஊரில் திருவிழான்னு ஏதாவது நடந்தால் ரெண்டு பேரும் பேசிக்க முடியும். அது அப்போ தான் நீங்கள் பேசுனதை அடுத்தவங்க வந்து உங்களை கவனிக்க மாட்டாங்க. இல்லைன்னா மற்ற சமயங்களில் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னா மொத்த ஊரும் உங்களை தான் கண்காணிக்கும். ஏன்னா அங்கே யாருக்குமே எந்த வேலையும் இருக்காது. ஒன்று அடுத்து ரெண்டாவது இந்த ஈவினிங் ஆனால் அந்த பொண்ணுங்கள்லாம் தண்ணி எடுக்க போவாங்க. ஒரு ஊரில் இன்றைக்கி பரவாயில்ல இந்த இதெல்லாம் வந்துருச்சு, வீட்டுக்கெல்லாம் தண்ணி குழாயெல்லாம் வந்துருச்சு. அப்போ வந்து ஊருக்கு பொது கிணறுன்னு ஒன்று இருக்கும், இல்லை பொது பம்புன்னு ஒன்று இருக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு சந்திக்கிறதுக்கான சூழல் இருக்கும். இப்படி கிராமங்களில் ஒரு பையனும் பெண்ணும் சந்திச்சுக்கிறதுக்கு பேசிக்கிறதுக்கான சூழல் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு சந்தர்ப்பங்கள் கூட கிடைக்காது. அப்போ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படி ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு நாங்கள் சீன் பண்ணும்போது அந்த அந்தந்த இடங்களாக தேர்ந்தெடுத்தோம். நாங்கள் இந்த லவ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்க போவாங்க, அங்கே ஒரு பிரச்சனை வரும், கோயிலில் ஒரு சீன் இருக்கும். இப்படி தான் நாங்கள் தேடி பிடிச்சி வச்சோம். அப்போ இந்த மாதிரி நாங்கள் யோசிச்சு வச்சதுனால இதுக்கு முன்னாடி சினிமாக்கள் அது வந்ததில்லை. அவங்க என்ன மற்றவங்களாம் என்னென்னா பேசணும்னு நினச்சா ஒரு இடத்துல ஒரு சீன் ஒரு லொக்கேஷன் முடிவு பண்ணி காஃபி ஷாப்னு டிசைட் பண்ணி பேசிடுவாங்க. அந்த இடத்துக்கு அந்த காஃபி ஷாப்புக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து சேர்ந்தாங்கிறதுக்கு காரணம் தேவையில்லை நகரங்களில், ஆனால் அங்கே கிராமத்தில் நடக்காது. அது நாங்கள் இப்படி யோசிச்சு பண்ணதுனால இந்த விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு. எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. ஸோ எமோஷ்னல் சீன்ஸ் வந்து பண்ணும்போது எழுதும்போது ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கலாம், பட் வந்து ஸ்க்ரீனில் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது மேபி ஆக்டர் ஆக்ட்ரஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக அமையலைன்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியாக நடந்ததா உங்களுக்கு? இல்லை ஈஸியாக இல்லை 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 எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சீன் தவிர இந்த படத்தில் எல்லா சீனுமே ஒரு ஒரு டேக் ரெண்டு டேக். இன்னும் சொல்லப்போனால் படத்தில் ரொம்ப பயங்கரமான எமோஷனாக இருந்த சீனை நாங்கள் ஈஸியாக எடுத்தோம் ஆக்சுவலி. ஏன்னா ஆமாம் உண்மை தான், இந்த படத்தில் நாலு சீன் நறுக்கு ஒரு மாதிரி பயங்கர எமோஷனான சீன், அது எங்களுக்கு ஈஸியாக சுலபமாக இப்போ எடுத்துட்டோம். ஏன்னா அதை அவங்க ஈஸியாக பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே புது நடிகர்கள் தான். பூராமுவாக இருக்கட்டும், சந்தியாக இருக்கட்டும், மைம்கவியாக இருக்கட்டும், அஜய்னு ஒரு புதுமுகத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம், கதாநாயகனோட கதாநாயகோட அண்ணனா இந்த பொண்ணாக இருக்கட்டும், இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே புதுமுகம் தான். ஆனால் யாரும் வந்து நடிப்புக்கு புதுசு இல்லை, அவங்க நடிக்க தெரியாதவங்க கிடையாது, நடிப்பு திறமை உள்ள ஆட்கள் தான், சரியான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற ஆட்கள். அதனால் வந்து புதுமுகம்னா சினிமாவே பழக்கம் இல்லாத ஊர்லேருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைக்கல. நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான நடிப்பு பயிற்சி பெற்று நடிப்பில் ஓரளவுக்கு அனுபவம் உண்டு. அவங்க சினிமாவில் கதாநாயகன் கதாநாயகியாக இல்லை ஒரு வில்லனாவோ நடிக்கிறே தவிர நடிப்புக்கான அதுக்கு முன்னாடி நடன பயிற்சி ஃபன் சண்டை பயிற்சி நடிப்புக்கான தயாரான ஆட்களாக தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். சும்மா அப்படி அப்படி அதனால் அவங்களுக்கு அந்த அந்த தொழில் தெரியும். இப்போ நான் வந்து எப்படி நான் ஃபஸ்ட்டு படம் டேரக்டர் அப்படின்னா வீட்டிலேருந்து நேரடியாக வந்துடல, நான் வந்து
ஒரு ஒரு ஆள்கிட்ட போய் சேர்ந்து ஒரு உதவி இயக்குநர்கள்ட்ட ரெண்டு மூணு பேர்ட்ட சேர்ந்து ஒரு நாலஞ்சு படத்தில் வந்து அந்த தொழிலுக்கான கிராஃப்ட்டை நான் கற்றுக்கிட்டு வந்தனோ. அதனால் நான் இன்றைக்கி முதல் படம் பண்ணால் கூட எனக்கு 7 வருஷம் சினிமா அனுபவம் இருக்குது. நான் சினிமாவில் என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும், ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது அது தெரியும். அதே மாதிரி தான் அந்த படத்தில் நடித்தவங்களும் புதுமுகம் அப்படின்னா டக்குனு புதுமுகமாக வந்துடல, சில நீ அது மாதிரி புதுமுகங்கள் வராங்க. அப்பா பணக்காரராக இருப்பார், அவர் படம் போட்டு படம் எடுப்பார், பையன் ஹீரோ நடிச்சிடும். அப்படி இந்த படத்தில் யாரும் இல்லை. அதனால் தொழில்முறை நடிகர்கள் தான் அவங்க அவங்க பிரபலமாகலையே தவிர எல்லாருமே. இப்போ ராமு அவர்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசுலாம் சினிமாவுக்கு வந்தார், ஆனால் அதுக்கு முன்னாடியே 30 வருஷமாக அவர் நடிப்பு அவர் ரத்தத்தில் இருந்துச்சு. அவர் வீதி நாடகம், கலை இலக்கிய குழுக்கள், முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இந்த விழாக்களில் இதிலெல்லாம் வந்து ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு இருந்தால்தான் சினிமாவுக்கு என்ன அவர் புதுசாக இருக்கும். அதனால் அவன் இவங்களை வச்சு நடிக்க வைக்கிறதுல எனக்கு இன்னும் சொல்லப்போனால் நடிகர்கள்ட்ட நடிப்பு வரலன்னுங்கிறதுனால எங்கள் ஷூட்டிங்கில் பிரச்சனை வந்ததே கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி காதல் காட்சிகளாமே வந்து ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் கூட சொல்லணும், இந்த மாதிரி பண்ணலனா இருக்கலையான அப்புறம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எழுதும் போது வந்து மெனக்கெட்டு எழுதுவீங்களா இல்லை உங்களுக்கு கேஷுவலாகவே வந்துடும்? இல்லை, சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நான் எப்படி பேசுவேனோ அது மாதிரி தான் அந்த கதாபாத்திரம் பேசும். அப்படி தான் நான் இதில் ஒரு இப்போ நம்ம இயல்பாக ஒரு வசனத்தை ஒரு விஷயத்த சொல்லணும், இந்த இடத்துல பஞ்ச் அடிக்கணும் அப்படிங்கிற டைலாக் நோக்கத்தோடு நாங்கள் டைலாக் எழுதலை. ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் பேசணும்னா என்ன பேசுவோம்? ஒரு ஃப்ரெண்டு எப்படி கூட இருக்கிற பொண்ணை கலாய்க்கும், எப்படி கிண்டல் பண்ணும், இது இது இயல்பாக நம்ம நம்ம பிறந்ததுலேருந்து அந்த ஊரில் வளர்ந்துருக்கோம், எத்தனை கேட்டிருப்போம், நம்ம வீட்டில் அம்மா நம்மளை எப்படி திட்டுவாங்க, நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட எப்படி பேசுவான், இந்த மொழியிலே பேச்சு வழக்கிலே தான் அந்த விஷயத்தில் எழுதும்போது அது இயல்பாக வந்துடும். அது நாங்கள் ஒரே விஷயத்தை மட்டும்தான் பார்ப்போம், இப்படி எப்படி பேசுவாங்க அந்த இடத்துல அதுதான் எழுதுவோமே தவிர இது நல்லா இருக்குமா, ஆடியன்ஸ் ரசிப்பானா, இது பஞ்சு இருக்கா அப்படின்னு நாங்கள் பார்க்க மாட்டோம். மற்ற படங்களில் பார்ப்பாங்க, சினிமா அப்படி தான் எழுதுவாங்க. சுவாரஸ்யம் சுவாரஸ்யம்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்லி ஒரு சினிமாவில் கேட்டு கதை வாரத்தில் ஒரு விஷயம் பேசுவாங்க, சீன் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி மெனக்கெடலை. நான் மட்டும் இல்லை எங்கள் டீமில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு நோக்கம் என்னென்னா இது உண்மையாக இருக்கணும், ஊரில் எப்படி பேசுகிற மாதிரியே இருக்கணும், நமக்கு வந்து புதுசாக எதையும் எழுதி தரக்கூடாது அப்படின்னு அதை அப்படி தான் நாங்கள் எங்கள் நோக்கமாக இருந்தது. எந்த ஊரில் சார் எடுத்தீங்க? ஏன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸ், அந்த வட்டக்கிணறு எல்லாமே வந்து ரியல் பிளேசஸாக இல்லை? ஆமாம், எது செட்டிலாம் நாங்கள் போடலை. அது இன்னமும் அப்படி தான் இருக்குது. இது பீரியட் படம்லாம் இல்லை, இந்த கதை வந்து இப்போ 2019னா 2008-09 நடக்கிற ஒரு கதை தான், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதையாக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். செல்ஃபோன்கள்லாம் புலங்குற ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஒரு காலகட்டம் தான் அவ்வளோதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை அவ்வளோதான். ஆனால் இப்போவும் இது அது நான் இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த படத்தில். வெளியே இருக்கவங்களுக்கெல்லாம் இதோ கிராமங்கள்லாம் வந்து என்னமோ வந்து 1940களிலே வழக்கொழிஞ்சிட்ட மாதிரியும், குடும்பம் பாசம் எல்லாம் ஏதோ ஒழிஞ்சு போயிட்ட மாதிரியும், எல்லாமே நான் மாறி மாடர்ன் ஆகிடுச்சு, எல்லாமே உலகமே மாறிச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த கதையை இவங்க எல்லாம் கேட்குறாங்க, எங்கே பிடிச்சிங்க, நாங்கள் ஒன்றும் படலை. அந்த ஊரில் இன்றைக்கி அந்த ஊர் அப்படி தான் இருக்குது, நாங்கள் அப்படியே போய் எடுத்துகிட்டு வந்தோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் எப்படி இருந்துச்சோ இப்பவும் அப்படி தான் இருக்குது. அது 40 வருஷமும் அப்படி தான் இருக்குது. நாங்கள் பீரியடுக்காக எந்த 10 வருஷம் முன்னாடி வந்ததுனால எந்த மாற்றத்தையுமே நாங்கள் ஏற்படுத்தலை. ஏன்னா அந்த கிராமங்கள் இன்னும் அப்படி தான் இருக்குது, யாரும் போக மாட்டேங்கிறாங்க அவ்வளோதான். கிராமத்துலேருந்து வந்தவன் நகரத்தில் போயிட்டு கிராமத்தை மறக்கணும்னு நினைக்கிறான், அது பொய் இல்லையா? நம்ம மண் அங்கே தான் இருக்குது, வேர் அங்கே தான் இருக்குது. அதனால் நாங்கள் எதுவும் ஸ்பெஷலாகலாம் கிரியேட் பண்ணலை, ஒரு பேப்பர் கூட நாங்கள் சோத்தில் ஒட்டலை, நாங்கள் இருந்ததை அப்படியே எடுத்துகிட்டோம். ஓகே சார், நிறைய கிரிக்கெட்லாம் விளையாடிருப்பீங்கிற மாதிரி தெரியுது, பட் ஆனால் ஓப்பன் கிரவுண்டில் எடுக்கும்போது நிறைய லைட்டிங்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா? இல்லை இல்லை, ஓப்பன் பிளேஸில் ஷூட் பண்ணுறது ஈஸி, வீட்டுக்குள்ளே எடுக்கிறது தான் கஷ்டம். ஆமாம், வெளிப்புறத்தில் எடுக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா நம்ம வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம், வெயில், நம்ம நடிகரை டயர்ட் ஆகிறது அப்படி இருக்கும். எங்கே நான் பிறந்து வளர்ந்தது, நீங்கள் சென்னையில் வெயில் அடிக்கும்னு சொல்லுவாங்க, நீங்கள் சவுத்து தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேனிக்கு அந்த பக்கம் ஒரு அந்த குற்றாலம் தென்காசி தேனி அந்த பக்கம் மலை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் தாண்டி அதுலேருந்து ஒரு கொஞ்சம் 20 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பாதி தமிழ்நாடே வெட்டவெளி தான், பொட்டக்காடு தான், வெயில் தாங்க முடியாது. அதில் அந்த வெயிலெல்லாம் பிறந்து வளர்ந்து உருண்டு வளர்ந்தாலும் அதனால் இந்த வெயில் எங்களுக்கு பெருசாக தெரியலை. எனக்கு ஒரு ஒரு குறைபாடு இருந்துச்சு என்னென்னா, நாங்கள் பட்ஜெட் கம்மியான படங்க அப்படிங்கிறதுனால முழு படத்துக்கும் வந்து எல்லாத்தையும் யூனிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் 100 பேர் வச்சு படப்பிடிப்பு நடத்துகிற அளவுக்கு பட்ஜெட் இல்லாததுனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம இப்படி இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். எனக்கு வந்து லைட்ஸ் இல்லாமல் முழு படத்தையுமே அதை ஸ்டைலாக மெயின்டைன் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு சீனில் லைட் வச்சுட்டு இன்னொரு சீனில் லைட் இல்லாமல் எடுத்தீங்கன்னா தப்பாக தெரியும். முழு படத்தையும் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அந்த குவாலிட்டி மெயின்டைன் ஆகிடும்னு ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணும்போது அவர் வினோத்தும் நானும் வந்து அவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். நான் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இப்போ நாங்கள் இந்த படத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி 2017 ஆரம்பிச்சோன்னா 2013 நானும் ஒரு நண்பர், ஒரு 4 வருஷமாக தெரியும். அவர் உதவியாளர் இருந்தப்போ எனக்கும் தெரியும், நானும் உதவியாளருக்காக வந்து தெரியும். ரெண்டு பேருக்கும் நிறைய விஷயங்களை ரசனை ஒத்துப்போகும். குறிப்பாக ஒளிப்பதிவு சம்மந்தமாக நான் நிறையா படங்களை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட உலகத்தில் ஹாலிவுட்டில் ஒரு பெரிய ஒளிப்பதிவாளர் இருக்கார், ரோஜர் டிக்கின்ஸ்னு ஒருத்தர்.
எனக்கும் அவரும் நான் எனக்கும் எனக்கு பிடிச்ச ஒளிப்பதிவாளர் அது, அவருக்கும் பிடிச்ச ஒளிப்பதிவாளர் அவர். அதனால் அவர் படங்களை பற்றி அவரை பற்றி நாங்கள் பேசினோம்னா மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்போம். இந்த படத்தில் எப்படி பண்ணியிருந்தார், அந்த படத்தில் எப்படி பண்ணியிருந்தார்னு டேஸ்ட்டு ஒத்து போகணும் இல்லையா. ரெண்டாவது, அவரும் வாசிக்கக்கூடிய அனுபவம் உள்ளால் அப்படி ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. என் படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, நான் எனக்கு கொஞ்சம் பரிச்சயம் உண்டு, இலக்கியம் படிக்கிற பழக்கம் உண்டு, இருந்துச்சு, இப்போ இல்லைன்னா கூட இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஒரு காலத்தில் தீவிரமாக படித்தேன், இப்போ கொஞ்சம் வேலையினால் கொஞ்சம் இது பண்ணல. எங்கள் ஒளிப்பதிவாளர் படிப்பார், எடிட்டர் தீவிரமாக படிப்பார், அப்புறம் பூராமல் அவர் அவரும் எப்போ ரெகுலராக வாசிக்கக்கூடிய ஆள். அதனால் இவங்க எல்லாருக்குமே அந்த இலக்கிய பரிச்சயம் இருந்ததுனால ஒரு கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி பிகேவ் பண்ணணும், இந்த விஷயத்த அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா வரும். எல்லாம் யாருக்குமே நான் கதையெல்லாம் சொல்லலை, எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை கொடுத்து அவங்க படிச்சுட்டு புரிஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ வினோத்து கூப்பிட்டு கேட்டால் அந்த 40th சீனில் என்ன சீன் சொல்லுவார் அவர், அவருக்கு அது அந்த மாதிரி மற்ற மாதிரி வெறுமனை லைட் பண்ணோம் ரெடி அப்படின்னு சொல்லிட பரவாயில்ல. இந்த சீன் இந்த சீனா, இதுக்கு அடுத்த சீன் இந்த சீனை, இதில் இப்படி இருக்கும், அதனால் இந்த சீன் இப்படி பண்ணிக்கலாம், அந்த சீன் அப்படி பண்ணலாங்கிறத அந்த முழு கதையும் உள்ளே வச்சுக்கிட்டு வேலை செய்கிற ஒரு ஆள். அதனால் நாங்கள் 4-5 வருஷமாக படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே 3 வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அப்புறம் வந்து இந்த படத்துக்கு ஒரு பைலட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம், ட்ரெய்லர் மாதிரி ஒன்று. இந்த படம் பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக, ப்ரொடியூசரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு பைலட் ஃபிலிம் 3 நிமிஷம் பண்ணோம். அதையும் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து பண்ணோம், இதே லொக்கேஷனில் தான் போய் எடுத்தோம். அதனால் கிட்டத்தட்ட அந்த ஊருக்கு நானும் இவரும் ஒரு 3 வருஷமாக மாறி மாறி இந்த இடங்கள்லாம் அலைஞ்சிருக்கோம், எங்கள் கால்படாத இடமே கிடையாது. அதனால் எங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷனில் என்ன டைமில் எப்படி லைட் இருக்கும், இந்த ஊரில் எப்படி இருக்கும், அந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறது ரெண்டு பேருக்குமே ரொம்ப நெசல் மெமரி மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த அது பண்ணும்போதே எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த லைட் இல்லாமல் எடுக்கலாங்கிறதுல அவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். எனக்கும் அது நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அது போதும், நம்ம படம் பண்ணியிருக்கோம், நம்மளால் பட்ஜெட் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதனால் அதில் என்ன வருதோ நான் போதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அவர்கிட்டே சொல்லிவிட்டு படம் பண்ணேன். ஆனால் படம் ரிசல்ட் பார்க்கும்போது நான் எனக்கு எடிட்டில் பார்க்கும்போது கூட தெரில, டிவியில் தான் பார்ப்போம் நம்ம. தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு என்னால் அது கிளிஷே தான் திருப்பி திருப்பி சொல்கிறது, ஏன் படமானு நம்ப முடியல. ஒன்றுமே இல்லாமல் எப்படிங்க எப்படி எடுத்து கொடுத்தீங்கன்னு கேட்டால் சிரிக்கிறார் அவர், சொல்ல தெரியல அவருக்கு. அந்த ரிசல்ட் வந்து இப்போ ஒரு எல்லா எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணி ஒரு பெரிய கேமராமேன் பண்ணால் என்ன ரிசல்ட் இருக்குமோ அந்த ரிசல்ட் இதில் இருக்குது. அதனால் சிரமம் இருந்துச்சாங்கிறது அவருக்கு தான் தெரியும், ஆனால் எனக்கு படமாக பார்க்கும்போது எங்களுக்கு அது ஒரு குறையாகவே தெரியலை. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஹீரோயின் வந்து அழுது எமோஷ்னலாக ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்க ஓன் வாய்ஸில் டப்பிங் பண்ணாங்களா இல்லை? இல்லை இல்லை, அது அந்த பொண்ணு வாய்ஸ் கிடையாது, அவங்களுக்கு தமிழ் வராது, தமிழே படிக்க தெரியாது, தமிழ் புரிய கூட செய்யாது, இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் டைலாக் எழுதுவாங்க. கரெக்டாக பேசியிருந்து லிப்ஸிங் கரெக்டாக பண்ணியிருந்தது, பட் வாய்ஸ் கண்டுபிடிச்சோம். நம்ம அந்த பொண்ணை பேச வச்சா அது மலையாள பொண்ணு, கேரளா நார்த் இந்தியன் பொண்ணுங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் குரல் நல்ல குரலாக இருக்கும், அதனால பாடும் அந்த பொண்ணு, அது மல்டி டேலண்டட் ஆக்சுவலி, நல்லா மாட நாட்டு வரையும், நல்லா பாடும், நல்லா டான்ஸ் ஆடும், அது ரொம்ப ரேர் டேலண்ட் அது. பட் அதனால் வந்து இதில் ஸ்லாங் இல்லைன்னா கூட நம்ம அதை அவங்கள பேச வச்சு முயற்சி பண்ணியிருந்துக்கலாம். இந்த நிலைத்தமிழ் ரொம்ப கடினம் அது, அதனால் டப்பிங் ஆர்டிஸ்ட்டை தேடி பிடிச்சி பண்ணோம். ஆனால் டப்பிங் பேசின பொண்ணு இப்போ நம்ம நிறைய பேர் கேட்டுப்பாங்க, அது அந்த போக்கு அந்த கேரக்டருக்கு இன்னும் உயிர் கொடுத்துச்சு. அபிநாயன் ஒரு பொண்ணு தான் பேசிச்சு, அந்த கேரக்டர் இன்னும் ஒரு படி தூக்கி நிறுத்துச்சு. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி பாஷையெல்லாம் படத்தில் ரொம்ப சரளமாக பேசுகிறாங்க, எப்படி சார் ட்ரெயின் பண்ணீங்க? ஊர் அதனால் நான் பேசுகிற பேச்சு அதனால் வந்துருச்சு, அவங்களுக்கு சிரமமாக இருந்தது, எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து நடித்தவங்களுக்கு ரொம்ப சிரமம் தான், அது நிறைய பேர் இப்போவும் சொல்லுவாங்க, பொண்ணு எடுத்துட்டான் எவ்வளோ அப்படின்ட்டு. அது கொஞ்சம் கடுமையாக இருந்தேன் நான் அதில், ஏன்னா எதுக்காக அதை மாதிரி அதை பண்ணேன்னா, இது வரைக்கும் யாரும் சரியாக பண்ணலை நிலைத்தமிழை. நிலைத்தமிழ்னு சொல்லிட்டு சினிமாவுக்காக ஒரு நிலைத்தமிழ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது ரொம்ப எரிச்சலாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியாது, வெளியூர்காரங்களுக்கு, திருநெல்வேலிக்காரங்கள்ட்ட கேசினே தெரியும், நம்ம ஊர் பாசையை ஒரு கோயிலும் சரியாக பேச மாட்டாங்க அப்படின்னு கோபம் வரும் அவங்களுக்கு. எந்த படம் எல்லா படமும் பார்க்கும்போது சினிமாவில் அது எங்களுக்குமே அந்த இது இருந்தனால இந்த படத்தில் சரியாக பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு, நாங்கள் அது முடிவு பண்ணோம். எனக்கு வந்துடும் நடிகர்கள் என்ன, ஏன் அது வரலை அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய படம், இப்போ உதாரணமாக சாமி சார், இவர் ஹரி சார் வந்து திருநெல்வேலி சம்மந்தமாக நிறைய படம் பண்ணியிருக்காரு, சாமியாக இருக்கட்டும் ஹரியாக இருக்கட்டும் இது இதுவாக இருக்கட்டும். அப்போ வந்து நெல்லைக்கு சம்மந்தம் இல்லாத நடிகர்களை கொண்டு வந்து ஒரு நடிக்க வைப்பார். சினிமாவில் இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே திருநெல்வேலிக்காரனா நம்ம செலக்ட் பண்ணி நடிக்க வைக்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு சண்டை காட்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம், ஒரு பெரிய செட்டப்பில் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மொழி சரியாக வரலங்கிறதுனால இந்த சண்டையை திருப்பி எடுக்க முடியாது. எது முக்கியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு நடிகரோட நடிப்பு நல்லா நடிச்சிருப்பாங்க, இந்த மொழி மட்டும் வந்திருக்காது, அதுக்காக அவங்கள ஒன்மொரு போய் அதுக்காக திருப்பி எடுத்து அந்த நேரத்தை வீணடிக்க முடியாது. அந்த படங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும்னு அவங்க தீர்மானிச்சுப்பாங்க. அவரால் அவருக்கு பண்ண முடியாதுன்னு இல்லை, அதுக்கான நேர விரயம், அதுக்கான முயற்சி அந்த படத்துக்கு தேவையாங்கிறது தான் கேள்வி. அதனால் அந்த படம் ஓடப்போகுதா, அதனால் அந்த படத்தோட வெற்றி தீர்மானிக்கப்படுவான்னு கேட்டால் இல்லை, அதனால் அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. இப்போ பருத்திவரம் மாதிரி படத்தில் அந்த மொழிக்கும் அந்த இயல்புக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக டப்பிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக டப்பிங் நடிகர்களை ட்ரெயின் பண்ணி பண்ணாங்க, அதுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த முயற்சியை நாங்கள் இதில் செய்யணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நானும் திருநெல்வேலிக்காரனாக இருந்ததுனால இவங்க பூராம் சார் பேசுகிறாருன்னா எங்கேயாவது தப்பு பண்ணாருன்னா நான் கண்டுபிடிச்சி சொல்லி அதுக்காக ஒன்று ஒரு எடுப்பேன்.
சரி பண்ணியிருப்போம். இப்போ மற்ற ஆட்கள் இயக்குநர்கள் அதை பண்ணுவாங்களான்னு தெரியும். உங்களுக்கு உங்களுக்கு மிஸ்டேக்கே தெரிலனா எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க நீங்கள்? அது இன்னொன்று, நடிகர்களுக்கு இவங்களுக்கு சிரமம் இருக்கிறதுனால என்ன பண்ண, நான் டைலாகை அங்கே ஸ்பாட்டில் போய் மாற்றினா கன்ஃபியூஸ் ஆவாங்க. வழக்கமான வசனங்கள்லாம் அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டைலாக்டில் போகும்போது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு நேரம் கொடுக்குறோம் நம்ம. நான் உட்காந்து அவங்க ஒரு மாதம் ஒரு 10 நாள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது ஸ்பாட்டில் போய் டக்குன்னு டைலாக் மாற்றினானா அவங்களால பேச முடியாது. அதனால் வசனங்களை முன்னாடியே தீர்மானிச்சிட்டோம், இதுக்கு மேலே கரெக்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை தீர்மானிச்சுட்டு அதை நான் வந்து என்னோடய மொழியில் ஒரு ப்ரீ டப் பண்ணி ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே டப்பிங் பண்ணி என்னோடய வாய்ஸில் அந்த பசங்கள்லாம் இப்படி பேசணும்னு சொல்லி அவங்களுக்கு புரிகிறதுக்காக பேசி அதை MP3 எல்லாருக்குமே சீன் பேசி நான் கொடுத்துட்டேன். நான் 60 சீனமே பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ அவங்களுக்கு வந்து அது பேப்பர் கையில் இருக்கும், ஹெட்ஃபோனில் போட்டுட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால் அவங்க கொஞ்சம் ஈஸியாக பண்ணாங்க. மீதி ஒரு 60-70% அங்கே வந்துட்டால் மீதி வந்து டப்பிங்கில் கொஞ்சம் டப்பிங் ரொம்ப நாள் போச்சு. இந்த படம் வழக்கமாக ஒரு 15 நாள் முடிப்பாங்க படத்தை, நாங்கள் கிட்டத்தட்ட 60-70 நாள் பண்ணோம். கஷ்டப்பட்டாங்க அவங்க, ஆனால் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வசனத்துக்காக 5 மணி நேரம் திருப்பி போயிட்டுருக்கும். அது அவங்களுக்கு எரிச்சல் வரும், இரிட்டேட் ஆகாமல் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா என்னுடைய நான் எதுக்காக அதை இந்த முயற்சி எடுக்கிறாங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சதுனால அந்த கஷ்டப்பட்டு பூராம் சார்லாம் சொன்னார், அவர் அந்த எந்த படத்துக்கும் ஒரு 1.5 நாளுக்கு மேலே டப்பிங் பண்ணதே கிடையாது. ஒரு அவ்வளோதான் படப்படன்னு பேசிட்டு போயிடுவார். டப்பிங் நிறைய பரிச்சயமான ஆள், இந்த படத்தில் கிட்டத்தட்ட 35 நாள் பண்ணார். கொஞ்சம் சிரமம் தான், அது என்னோட வேலை செய்யறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால எல்லாரும் அதுக்கு அதை பற்றி நினைக்கிறோம். ரொம்ப நல்லா வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு இந்த பற்றி குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அதுக்கு அதுதான் அந்த அந்த உழைப்பு கிடைச்ச மரியாதை தான். வைரமுத்து சார் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும் சார், அவரை எப்படி இந்த படத்தில் வந்து கொண்டு வந்தீங்க சார்? நான் வந்து உதவி இயக்குநராக வாய்ப்பு தேடிட்டு இருந்த சமயத்தில் எங்கள் ஊருக்கார் எங்கள் உறவினர் ஒரு ஆள் செல்லத்துறைன்னு சொல்லி ஒரு ஒளிப்பதிவாளர் உண்டு எங்கள் உறவினர் ஒருத்தர். அவர் சினிமாவில் நிறைய பரிச்சயமான ஆள், அவருக்கு எல்லாரையும் தெரியும், கவிஞரும் அவர் கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணார், அவர் ஒரு தடவை நான் வாய்ப்பு தேடிந்த சமயத்தில் கவிஞருக்கு உதவியாளர் ஒரு ஆள் தேவைப்படுறாங்க, அலுவலக உதவியாளர், நீ வேணால் போறியான்னு கேட்டாங்க. நான் வாழ்க்கையில் அவர் ஒரு தடவையாவது பார்த்துட முடியுமா, அவர் கூட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடணும், ஒரு ஃபோட்டோ எடுத்துடணுங்கிறன்னு நோக்கத்தோடு சுற்றிட்டு இருக்காரு நான். அவர் சொல்லும்போது அவர்கிட்ட வேலை சரியா, அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறியான்னு கேட்டப்போ கண்ண முடின்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ போய் அவர்கிட்ட போய் ஒரு 5-6 மாதங்கள் நாங்கள் அலுவலக உதவியாளராக இருந்தேன். நான் சொல்கிறது உதவி 2007-08 அந்த சமயத்தில், 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எனக்கு கவிஞரை பரிச்சயம் இல்லை, கவிஞர் நம்ம நேரடியாக அவர் கூட தொடர்பு வைக்கிறதுக்கான சூழல் ரொம்ப குறைவாக இருக்கும். கவிஞரோட செயலாளர் எனக்கு பாஸ்கர் சார் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட், அவர் அந்த சமயத்தில் நல்லா பழக்கமாயிட்டார். அதுக்கப்புறம் நான் திருப்பி இங்கே வந்து அசன்டேட்டர் ஆகி டேரக்டராகி திருப்பி படம் பண்ண போகிற சூழலில் திருப்பி நான் அவர்கிட்ட போய் பாஸ்கர் சாரை போய் சந்திச்சேன். நான் சார் இந்த மாதிரி நான் வந்து இயக்குனர் இடம் ஆகணும்னு நினைக்கிறேன், என் நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் அந்த மாதிரி படம் பண்ண போகிறேன் சார், கவிஞர் பாட்டு எழுதுனா நல்லா இருக்கணும் ட்ரை பண்ணி, எனக்கு நல்லா தெரியும் நம்ம படத்தில் அவ்வளோ பட்ஜெட் கிடையாது, கவிஞர் போய் கமிட் பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் கிடையாது, சரி இருந்தால் முயற்சி பண்ணி பார்ப்போம் எதுக்கு அப்படின்னு சொல்லி போய் கேட்டப்போ எனக்கு இந்த மாதிரி பட்ஜெட்டு தான் கம்மியாக இருக்குது சார் அது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பட்ஜெட்லாம் பிரச்சனை இல்லை, அவர் சொன்னார் பட்ஜெட்லாம் பிரச்சனை இல்லை கண்ணன், கதை நல்லா இருந்து பாடலுக்கு முக்கியத்துவம் இருந்தால் கவிஞர் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு, நீங்கள் பேசுங்க கதை சொல்லுங்கள் அவர் பிடிச்சிருந்தா பண்ணுவாருன்னு சொல்லி சொன்னார். நான் போய் கதை சொன்னேன், கதை கவிஞருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சொன்ன மாதிரியே அது மாதிரி நாங்கள் எங்கள் அவர் வாங்குகிற சதவீத ஊதியத்தில் ஒரு 25% கூட எங்களால் கொடுக்க முடியல, அதுக்கும் கம்மியாக தான் கொடுக்க முடிஞ்சு. ஆனால் அதெல்லாம் அப்படி இருந்தாலும் அவர் எங்களுக்கு நல்ல நல்ல பாடல்களும் எழுதி கொடுத்தாரு. என்றைக்காவது ஒரு படத்தில் படம் பண்ணால் சினிமாக்கு வந்தால் கவிஞரை வச்சு பாட்டு எழுத வச்சிடணும் எங்கள் படத்தில் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த முதல் படத்துலேயே அது நடந்துருச்சு, பெரிய விஷயம். சார் நீங்கள் இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க படம் தியேட்டரில் போய் பார்க்கும்போது நீங்கள் நினச்ச ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா சார்? ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் இந்த படம் நல்ல படம் எங்களுக்கு தெரியும், நான் நம்பி தான் எடுத்தோம், எங்களுக்கு திருப்தியான படம் தான் அது, அதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தோம். நான் எல்லாருக்கும் பிடிக்கும் நல்ல படம் அப்படிங்கிறது தெரியுமே தவிர இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக நம்பவே இல்லை எனக்கு. அது சில நேரங்கள் அப்படி தான் நான் சொன்ன இல்லையா, அந்த சினிமா படத்தை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு கதை இருக்குங்கிறது நமக்கு புரியலை அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த படத்தை நான் தியேட்டரில் போய் பார்க்கும்போது தான் நான் அடுத்த படம் இவ்வளோ நல்லா இருக்கா இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கிறது எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துலலாம் ஜனங்கள் என்ஜாய் ரியாக்ட் பண்ணாங்க, கை தட்டினாங்க. நான் நம் ஒரு குறிப்பிட்ட 4-5 காட்சிகள் நமக்கே தெரியும், இந்த இடம் முக்கியமான கடம், இந்த இடத்துல கை தட்டுவாங்க, இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுவாங்க, இந்த இடத்துல அழுவாங்க, இந்த இடத்துல சிரிப்பாங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-60 சீன் இருக்குன்னா ஒரு 5-6 சீன் நமக்கே தெரியும், எல்லா இயக்குனருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் அது. ஆனால் அதை தாண்டி நாங்கள் ரொம்ப இயல்பாக நாங்கள் போகிற போக்கில் நாங்கள் எழுதிட்டு போன சில டைலாக்குக்கு சில காட்சிக்கெல்லாம் அவ்வளோ அப்ளாஸ் இருந்தது எனக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான், இந்த வட்டார மொழிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எங்கள் ஊரில் நாங்கள் சாதாரணமாக பேசுகிற சில பேச்சுகளை நான் வசனத்தில் பயன்படுத்தியிருந்தேன், அது இவங்களுக்கு வந்து அவ்வளோ மக்களுக்கு வந்து அவ்வளோ புதுசாக அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்கிறது என்னால் அது எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படம் மட்டும் வெளியே வந்தப்போ
நாங்கள் நின்று எப்படி இருக்குன்னு கேட்டோம். நிறைய பேர் சரியாக அவங்களால பேச போட முடியல. ஏன்னா நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு மாதிரி எமோஷன் ஆகி அவங்களால அந்த அந்த அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. அது இந்த படத்தில் நடக்கும். அது அழகி காதல் படம் பார்த்துட்டு வெளியே வந்தப்போ எனக்கும் இதே நிலைமை தான் இருந்துச்சு. நான் உணர்ந்திருக்கேன் அதை. அதனால் ஒருத்தர் போய் நல்லா எப்படிங்க இருக்குன்னு கேட்டால் அவங்க பேச மாட்டேன்றாங்க. ஏதோ சித்தப்பிரமை பிடிச்ச மாதிரி வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் அங்கே போய் நின்று ஆசுவாசப்படுத்திட்டு அப்புறம் தான் திருப்பி வந்து நல்லா இருக்குங்க படம், ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்கீங்க, ஒரு மாதிரி பண்ணி எங்களை மெல்ட் ஆகிட்டீங்க, எங்களை ஆடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசிட்டு கையை கொடுத்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து தான் அவங்களால சுயநினைவுக்கே வர முடியுது. அதுதான் எனக்கு அதை தான் பெரிய சந்தோஷம். படம் வந்து கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகிருக்கு. எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. உங்கள்கிட்ட ரொம்ப நன்றி. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி வாய்ப்பு கொடுத்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.